நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பழனிவேல். இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு. சேனைக்கிழங்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னாக்கா சின்ன சின்னதாக இங்கே சென்னையில் வந்து கருணைக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். அதை சேனைக்கிழங்கு, சேனை அப்படின்னாவே கூட்டம் கூட்டமாக இருக்கிறது சேனைப்படை. அதுக்கு தளபதி பார்த்திங்கன்னா சேனாதிபதி, சேனைக்கு அதிபதி சேனாதிபதிம்பாங்க. கூட்டங்களுக்கு அதிகமாக இருப்பது சேனை. அது மாதிரி சின்ன சின்ன கிழங்காக இருக்கிறது தான் சேனைக்கிழங்கு. கருணைக்கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது. கருணை உள்ளம் கொண்டவர், இவர் மிகப்பெரிய மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிகப்பெரிய உள்ளம் உள்ளவர்களை வந்து கருணை உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெருசாக இருக்கும். அந்த பெருசாக இருக்கிறத வந்து தவறுதலாக சேனைக்கிழங்குன்னு உள் மாவட்டங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். வள்ளலார் கூட சொல்லுவார், கருணையன்றி வேறெதும் கிழங்கு வகைகளில் புசியேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். கிழங்கு வகைகளில் கருணை வந்து மிக அருமையான ஒரு மருத்துவ குணம். ஆனால் அதை பேர் வந்து மாற்றி உச்சரித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு உதாரணம் இப்போ நான் சொன்னது தான், சேனை என்பது கூட்டமாக இருப்பது சேனைப்படை, கருணை என்பது மிகப்பெரிய உள்ளம் கொண்டது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கிறதுனால இந்த காணொலியில் இதை பற்றி விளக்கமாக சொன்னேன். நன்றி, வணக்கம்.